மகர ராசிக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கடினமான விஷயம் அப்படின்னு நாம சொல்லணும். மகர ராசியினுடைய அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், தேவையில்லாம கோபப்படக்கூடாது என்பதுதான் பொதுவான பலனாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, தேவையில்லாம கோபப்படுறது, தேவையில்லாம சண்டைக்கு போறது, தேவையில்லாம் நீ வாடா பாத்துக்கலாம் அப்படிங்கிறது, அல்ல தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க போய் தலையிடுறது, இன்னொருத்தருக்காக போய் பஞ்சாயத்து பண்றது, இன்னொருத்தருக்காக கையெழுத்து போடுறது, புதுசாக முதலீடுகள் போடுறது, இன்னொருத்தருக்காக சைன் பண்றது, அல்ல வந்து ஷியூரிட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக 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 அக்கறை கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே. உங்களுக்கே நேரம் தெரியல, உங்களையே உங்களால் காப்பாற்றிக்க முடியலன்னு போது நீங்கள் இன்னொருத்தருக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஒரு பெருமைக்காக நான் அதை செய்கிறேன், நான் ஒரு ஒரு இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் விபத்துகள் போன்ற விஷயங்கள்ல டூ வீலர் போகும்போது சரி தான், காரில் போகும்போது சரி தான், அதிக அக்கறையோடு பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வர வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இந்த மாதத்துக்கான பலன்களாக அமைகிறது. ஸோ தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்த வரையில் பொதுவாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். என்னதான் லாபாதிபதி பாதகாதிபதி இவங்க எல்லாம் போய் ராகுகோடு தொடர்பு வச்சுட்டாலும் கூட இந்த ஏற்றுமதி இறக்குமதி ஆகட்டும், அல்லது வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல இந்த மாதம் மார்ச் மாதம் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுங்கனாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து அந்த லாஜிஸ்டிக் ஏர் கார்கோ, ஷிப் கார்கோ, ரோட் கார்கோ, அந்த கார்கோ தொழில் பண்ணக்கூடியவங்க, ஏன்னா ராகுங்கனாலே அது வெளிநாடு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அவரோட இந்த லாபஸ்தான அதிபதி நான்காம் அதிபதி போய் செவ்வாய் சேர்கின்றபோது அந்த வேகம் இன்னும் அதிகரிக்கும், ஸ்பீடு அதிகரிக்கும். ஸோ பார்க்கும்போது நிச்சயமாக தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், அந்த கடன் பிரச்சனைகள்லாம் வம்பு வழக்குகளாக மாறுவதற்கு, வேறு ஏதேனும் ஒரு போலீஸ் கோர்ட்டு கேஸ் இது மாதிரி சம்பந்தங்களாக கூட கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் போக வேண்டியது இருக்கும். ஸோ அதிகமாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுவீர்களேயானால் அந்த வம்பு வழக்கு கேசஸ்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். இதுதான் மார்ச் மாதம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், எந்த வேலைகளாக இருந்தாலும் சரிதான், மகர ராசி அன்பர்களே நீங்கள் செய்கிற வேலையை முதல்ல ஜாக்கிரதையாக செய்யுங்க, அதை முதல்ல காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டாக்கா பொதுவாகவே மகர ராசினுடைய ஒரு பக்கம் உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது, ஜென்மசனி நடக்கும்போது ஒரு ராசி அன்பருக்கு வேலை வாய்ப்பு எவ்வளோ ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், அங்கே என்ன ஒரு மன அழுத்தம் இருக்கும், அந்த இடத்துல என்ன அவனுக்கு ஒரு தலைக்குனிப்பு, ஒரு ஒரு அவனை வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரிலாம் அவங்க நடந்துப்பாங்க அப்படிங்கிறத என்னால் வந்து யோகிக்க முடியுது. ஸோ செய்கிற வேலையெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு நான் திட்டிட்டு வந்துட்டேன், நான் வெளியில் வந்துட்டேன், நான் ஜம்ப் பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் எதாவது புதிய முயற்சிகள்லாம் எதுவும் எடுக்காதீங்க. ஸோ செய்கிற வேலையை ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கோங்க, ஜம்பிங்கான காலம் இது அல்ல. ஸோ அரசாங்க வேலையானாலும் சரி தான், தனியார் வேலை, வெளிநாட்டு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிற வேலையை முதல்ல நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வருமானத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே வருமானம் அதிகரிக்கும், அதே போல் எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு ஏற்ற செலவுகளும் அதிகரிக்கும். அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகர ராசி அன்பர்கள் அதிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னாக்கா அவங்க வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் முடியாத பிரச்சனையாக இருக்கும், அதே போல் அந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், அந்த சனி அங்கே இருக்கிறதுனால ப்ளஸ் மெயினாக டைஜஷன் ப்ளஸ் வந்து அந்த மோஷன் ப்ராப்ளம் இது ரெண்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதனால தான் மற்ற வியாதிகள்லாம் அங்கே வந்து உள்ள சேர்ந்தது, தலைவலி சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு தீராத தலைவலிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகர ராசி என்பவர்கள் அதிக அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மெடிக்கல் செலவுகள், அரசாங்கம் அந்த உடல் சார்ந்த ஆரோக்கிய செலவுகள் கொஞ்சம் காத்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும். அது கூட இருக்கிறவங்களே புரிச்சிக்கல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி, அதே போல் பெற்றோர்கள், மாமனார் மாமியார், உடன் பிறந்தவர்கள், சோக்கியா சிஸ்டர்ஸாக இருக்கலாம், பிரதர்ஸாக இருக்கலாம், ஸோ இவங்கெல்லாம் கூட உங்களை புரிஞ்சிக்கலாம்னு சொல்லும்போது உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய வருத்தமாக இருக்கலாம், இது நம்ம வீட்லேயும் நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது மனசுக்கு தோணும். ஸோ ஃபேமிலியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நீங்கள் தான் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, அதுதான் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா
அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமா அது வம்பு வழக்குகளாக இருக்கலாம், ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் இருக்கலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்ல பெரியவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிருக்கலாம். இது எல்லாமே நடந்து முடிஞ்சு எடுத்து நான் ஒரு ரூம்ல இருக்க அவர் ரூம்ல இருக்க நாங்க அவர் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி சொல்லக்கூடிய எனி டிஃபரெண்ட் ஸ்டோரியா இருக்கலாம். ஸோ இந்த பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள், அதுக்காக அந்த பிராயசித்தங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமா நீங்க பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு நாம் சொன்னது இவ்வளவு தூரம் சொன்னது எல்லாமே பொதுவான பலனாகும். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.